பாருங்கள், நான் பாதி அரைச்சிட்டேன், மீதி பாதியும் சின்ன ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், அதையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இது ரெண்டுமே அரைச்சாச்சு. பசங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லாவே ஓட்டியிருக்கேன். இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றா குட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் உளுந்து அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 10-15 பதினஞ்சுக்குள்ளே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு மூணு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து தேங்காயிலேருந்து தான் தேங்காய்னு நம்ம செய்கிறோம். அதனால் பருப்பு, மிளகாய், பெருங்காயம் வறுபடுறதுக்கு மட்டும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயிலாக இருக்கும். இது வந்து நம்ம எண்ணெய் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே ஒரு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், அற்புதமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு சாதத்துக்கு தான் வந்து தேங்காய் பொடி வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளியை சேர்த்து இதோடையே நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் சாத இட்லி பொடிங்க, தேங்காய் சாத பொடி. இது வந்து நான் இட்லிக்காக அரைச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபத்தில் சரி, எங்கள் விசேஷத்தில் சரி, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐவகை சாதம் கிளறுவாங்கள்ல அதுலேயும் சரி, பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் வந்து ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தேங்காயிலேயே இனிப்பு சுவை இருக்கிறவாசி அவங்க வந்து கொஞ்சம் சுவை கூடுதலாக எடுத்து கொடுக்கறதுக்காக சர்க்கரை 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த தேங்காய் பொடியில் இது உங்கள் ஆப்ஷன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கிங்க, தேவைப்படாதவங்க விட்டுருங்க. அதாவது ஒரு பிஞ்சு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேங்க அரைக்கும் போது. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் வெல்லம் ஆட் பண்ணதை வந்து உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இப்போ வந்து ஆயிலாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. அது தேங்காய் சேர்த்துருக்கனால, கொப்பரைக்காய் சேர்த்துருக்கனால அப்படி இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சின்னா ஒரு 2 நாளில் நமக்கு நார்மலாக பொடியாட்டம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி, இட்லிக்கு, தோசைக்கு, ஒரு தயிர் சாதத்துக்கு அற்புதமாக இருக்கும். சாதத்துக்கு கலந்துக்கணும் அப்படின்னா நான் முதவே சொன்ன மாதிரி புளி ஆட் பண்ணி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பதிவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.